இன்று பாஜகவின் இளைஞனின் சார்பாக பொள்ளாச்சி பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பூத் பொறுப்பாளர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதுபோன்று இன்று காலையில் கரூரிலும் நாளை நீலகிரி மற்றும் மறுநாள் சேலம் நாமக்கல் ஆகிய பாராளுமன்றங்களிலும் இளைஞர்களின் பூத் பொறுப்பாளர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் அதிகப்படியான முறையில் பாஜகவில் தன்னங்களை இழைத்து கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக தமிழகத்தின் 67,654 பூத்துகளுக்கும் சாவடிகளுக்கும் இளைஞரணியின் சார்பாக நிர்வாகிகளை நியமனம் செய்து தேர்தலை சந்தித்து களம் காணுவதற்கு பாஜக தயாராகி வந்து கொண்டு வருகிறது. கடந்த 2 காலமாக கல்லூரி மாணவர்களிடையே அதிக அளவில் தாக்கத்தை திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தி வந்துள்ளார். அதன் விளைவாகவே இன்று பல இளைஞர்கள் சோசியல் மீடியாவில் பரவி வரும் மீம்ஸையும் தாண்டி அவர்கள் உண்மை அறிந்து பாஜகவில் தங்களை இணைத்து கொண்டு பிரதமரின் திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர் நடைமுறைப்படுத்தியுள்ள பல திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நிச்சயமாக வரப்போகும் காலகட்டங்கள், வரப்போகும் தேர்தலில் பாஜகவின் வேட்பாளர்கள் அதிகப்படியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2019 மீண்டும் பிரதமராகும் பொழுது தமிழகத்திலிருந்து அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுடன் தமிழகத்திலிருந்து தள்ளி செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. கோரிக்கை எதுவும் கிடையாது, இது நிர்வாகிகள் கூட்டம். நாங்கள் கூட்டத்தில் வந்து அதிகப்படியான உறுப்பினர்களை, அதாவது 1 booth 10 youth அப்படிங்கிற ஒரு விதிமுறையை இந்தியா முழுவதிலும் பாஜக இளைஞரணி நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இதை தமிழகத்திலேயும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்று கூட்டம் தொடங்கப்பட்டு முதல்ல அனைத்து பூத்துகளுக்கும் முதல்ல இளைஞரணி பொறுப்பாளர்களை நியமனம் செய்து வருகிறோம். இதை தொடர்ந்து நடைபெற்று ஜனவரி மாதத்துக்குள் ஒவ்வொரு பூத்துக்கும் குறைந்தபட்சம் 5 இளைஞர்களை கண்டுபிடித்து அவர்களை தேர்தல் களத்தில் இறக்கி வேலை செய்வதற்கு நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். வர நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு